சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக உங்களை சந்தித்திருக்கின்றேன். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக, இடைவிடாது தாக்குதலில் ஈடுபடும் இஸ்ரேல் ஹமாஸ் அவதியுறும் மக்கள், தொடரும் ஹவுதிகளின் தாக்குதல், ஏமன் கடற்கரை அருகே செங்கடலில் சென்ற கப்பல் துவம்சம், நேட்டோவுடன் நேரடி மோதல் ஏற்படும், அமெரிக்காவின் செயலால் எச்சரிக்கும் ரஷ்யா, சீனா செல்ல வேண்டாம் தைவான் பகிரங்க எச்சரிக்கை, இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். ஏமன் நாட்டில் இயங்கி வரும் ஹவுதி அமைப்பினர் காசா முனையில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை கண்டித்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் செங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த தொடங்கினர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் ஒன்றிணைந்து ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஏமன் கடற்கரை அருகே செங்கடலில் சென்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏமனில் உள்ள அல் ஹுதாயா துறைமுகத்திற்கு வடகிழக்கில் சுமார் 150 கடல் மைல்கள் தொலைவில் இந்த தாக்குதல் நிகழ்ந்துள்ளது. கப்பலுக்கு மிக அருகில் 5 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும், இந்த தாக்குதலில் கப்பலுக்கு சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து இங்கிலாந்து கடல்சார் வணிக கட்டுப்பாட்டு மையத்திற்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இங்கிலாந்து கடற்படையினர் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் செங்கடல் வழியே பயணிக்கும் கப்பல்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் எனவும், ஏதேனும் சந்தேகத்திற்குரிய கப்பல்கள் தென்பட்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறும் இங்கிலாந்து கடற்படை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் காசாவில் ஹமாஸ் போராளிகளுடன் இஸ்ரேல் ராணுவம் தற்போது தீவிரமான சண்டையில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் அப்பகுதிகள் பரபரப்பாக காணப்படுவதாகவும், அங்குள்ள மக்கள் உயிர் பயத்தினால் இடம்பெயர்ந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடக்கு காசாவின் ஷுஜேயா பகுதியில் நடந்த சண்டையில் காயமடைந்த 4 இஸ்ரேலிய வீரர்கள் மற்றும் 5 பேர் இறந்ததை இஸ்ரேலிய ராணுவம் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்தவர்களை வெளியேற்ற பல இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் அப்பகுதிக்கு உள்ளேயும் வெளியேயும் பறந்து வருவதாக இஸ்ரேலிய ஊடகங்களில் உள்ள அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. இஸ்ரேலிய ராணுவம் காசா குடிமக்களுக்கு தீங்கு விளைவிக்கவில்லை, அவர்கள் வெளியேற்ற உத்தரவுகளை வழங்கியுள்ளனர் என தெரிவித்திருந்தனர். ஆனால் வெள்ளிக்கிழமை ஷுஜேயாவில் கொல்லப்பட்ட 7 பலஸ்தீனிய குடிமக்களையாவது நாம் பார்த்திருக்கிறோம் என அல் ஜசீரா தெரிவித்துள்ளது. இவர்கள் இஸ்ரேலிய படைகளால் மீண்டும் மீண்டும் இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்கள் என்றும், மேலும் இஸ்ரேலின் தீவிர தொடர் தாக்குதலினால் அவர்கள் செல்ல இடமில்லை என்று கூறுகின்றனர். ஏறக்குறைய 6 மாதங்களுக்கு முன்னர் இஸ்ரேலிய ராணுவம் கிட்டத்தட்ட முழு செயல்பாட்டு கட்டுப்பாட்டை அடைந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்ட பகுதிகளில் இதுவும் ஒன்றாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஜூன் மாத இறுதியில் வடக்கு காசாவில் ஹமாஸ் போராளிகளை இஸ்ரேலிய ராணுவம் இன்னும் போரிட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஜசீரா இஸ்ரேலிய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டுள்ளதால் இஸ்ரேலுக்கு வெளியில் இருந்து செய்திகளை வெளியிடுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை நகரங்களை இஸ்ரேலிய ராணுவம் தாக்கியதை அடுத்து நப்லஸ் பகுதியில் கடும் சண்டை நடந்து வருவதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அல் மக்ஃபியே சுற்றுப்புறத்தில் இஸ்ரேலிய படைகளுடன் கடுமையான மோதல்களின் போது அதன் போராளிகள் இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் வெடிக்கும் சாதனங்களை பயன்படுத்தியதாக நப்லஸில் உள்ள அல் அக்ஷா தியாகிகள் படையணி கூறியுள்ளது. அடுத்து, அமெரிக்காவின் ட்ரோன்கள் கருங்கடல் மீது அதிகரித்துள்ளதால் நேட்டோவுடன் நேரடி மோதல் ஏற்படும் என ரஷ்யா எச்சரித்துள்ளது. ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிக்கையின்படி, கருங்கடலில் அமெரிக்க ட்ரோன்களின் ஆத்திரமூட்டல்களுக்கு உடனடி பதிலடி நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பு அமைச்சர் ஆண்ட்ரி பெலோசோவ் அழைப்பு விடுத்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையில், இதுபோன்ற விமானங்கள் ரஷ்ய வான் மற்றும் விண்வெளிப்படை விமானங்களுடன் வான்வழி சம்பவங்களின் வாய்ப்பை பெருக்குகின்றன. இது கூட்டணி ரஷ்யாவிற்கும் இடையே நேரடி மோதலின் அபாயத்தை அதிகரிக்கிறது என கூறப்பட்டுள்ளது. மேலும் ரஷ்ய பிரதேசத்தில் உக்ரைன் இலக்குகளை தாக்குவதற்கு உதவ அமெரிக்க விமானங்களை பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் உக்ரைனில் உள்ள மோதலில் கீவ் ஆட்சியின் தரப்பில் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளின் பெருகிய ஈடுபாட்டை இது எடுத்துக்காட்டுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்ய வலைப்பதிவாளர்கள் ஒரு அமெரிக்க குளோபஸ் ஹாக் உளவு விமானத்தை கருங்கடலில் ஒரு ரஷ்ய போர் விமானம் சுட்டு வீழ்த்தியதாக கூறினர். இந்நிலையில் அவுஸ்திரேலியாவின் 2 முன்னாள் பிரதமர்கள் உட்பட 27 பேருக்கு எதிராக ரஷ்யா தடைகளை அறிவித்துள்ளது. ரஷ்ய எதிர்ப்பு நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பதற்காக அவுஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமர் டோனி அபட் ஜோன் ஹவார்ட் உட்பட 27 பேருக்கு எதிராக தடைகளை ரஷ்யா அறிவித்துள்ளது. அரசியல்வாதிகள், பெரும் நிறுவனங்களின் நிறைவேற்று அதிகாரிகள், கல்விமான்கள், பத்திரிகையாளர்களுக்கு எதிராக அவுஸ்திரேலியா தடைகளை அறிவித்துள்ளது. அவுஸ்திரேலிய அரசாங்கம் ரஷ்ய எதிர்ப்பு நிகழ்ச்சி நிரலை கைவிடாவிட்டு
ஏற்பட்டால் தடைப்பட்டியலில் மேலும் பலரை சேர்க்க உள்ளதாக ரஷ்ய வெளிவிவகார அமைச்சு எச்சரித்துள்ளது. ரஷ்ய நிறுவனங்கள் ரஷ்ய பிரஜைகளுக்கு எதிராக அரசியல் நோக்கம் கொண்ட தடைகளுக்கு பதிலாக 27 ஆஸ்திரேலியர்கள் ரஷ்யாவிற்குள் நுழைவதற்கு தடை விதித்துள்ளதாக ரஷ்ய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் முடக்கப்பட்ட சொத்துக்களை உக்ரைனுக்கு வழங்க கோரி ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதிய 23 பேர் இந்த தடைப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். ரஷ்யாவின் நலன்களுக்கு எதிராக தீர்ப்புகளை வழங்கிய 2 நீதிபதிகளும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். மறுபுறம் சீனா மற்றும் அதன் தன்னாட்சி பிராந்தியங்களான ஹாங்காங், மக்காவோ ஆகிய பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கும்படி தைவான் நாட்டினருக்கு அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தைவான் நாட்டை சேர்ந்த லட்சக்கணக்கானோர் சீனாவில் வசித்து வரும் நிலையில் இரு நாடுகள் இடையே தினமும் நேரடி விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் தைவான் அரசின் இந்த அறிவிப்பு அங்குள்ள மக்களுக்கு ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்து தைவான் 1949 தனி நாடாக பிரிந்தது. ஆனால் சமீப காலமாக தைவானை மீண்டும் தன்னுடன் இணைத்துக் கொள்ள சீனா முயற்சிக்கிறது. மேலும் தைவானுடன் வேறு எந்த நாடுகளும் தூதரக உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது எனவும் சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கிடையே தைவான் எல்லையில் போர் விமானங்கள் மற்றும் கப்பலை அனுப்பி சீனா பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் தைவான் ஜனநாயகத்தை ஆதரித்து வருபவர்களை தூக்கிலிடுமாறு வலியுறுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.